இன்றைய தினம் மார்கழி மாதம் 30ஆம் நாள் வங்க கடல் கடைந்த என்ற பாசுரம். பாசுரத்தை பாடியிருப்பவர் திருமதி என் சசிகலா நாகராஜன். அதனைத் தொடர்ந்து பாடலுக்கான விளக்கவரை அளிக்கிறார் திரு என் சுரேஷ் அவர்கள். வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை, திங்கள் திரு முகத்து சேயிழையா சென்றிரைஞ்சி அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, அங்க பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை, பைங்கமல தந்தெறிய பட்ட பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே, இங்கு பறைந்துரைப்போ ஈரிரண்டு மால்வரை தோ செங்க திருமுகத்து செல்வ செல்வ திருமலாய், எங்கும் திருபருள் பெற்று இன்புருவருபவாய், எங்கும் திருபருள் பெற்று இன்புருவருபவாய், வங்க கடல் கடைந்த. வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற 30ஆம் நாள் திருப்பாவை பாசுரத்துக்கான விளக்க உரையை தற்போது கேட்கலாம். அதாவது பட்டபத்திர சாய் கோபாலனை கோபியர்கள் கோபஸ்திரிகள் வழிபட்டு மார்கழி நோன்பு முடித்த அந்த விதத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டர்பிரான் விஷ்ணு சித்தருக்கு அந்த பூந்தோட்டத்தில் அந்த பிருந்தாவனத்திற்கு அருகில் துளசி செடியின் அருகிலேயே அவதரித்த கோதை நாச்சியாராகிய ஆண்டாள் நோன்பு முடித்த விதத்தை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டபிரான் அந்த வடபத்திரசாயி அதாவது மற்றும் கோபஸ்திரிகள் எந்த கோபஸ்திரிகள் கோபாலனை வழிபட்ட மார்கழியில் முடித்த அந்த கோபஸ்திரிகள் பட்டபிரான் மகளான் விஷ்ணு சித்தருடைய மகளான அந்த கோதை நாச்சியார் பாடியருளினால் எப்படி பாடியருளினால் 30 பாடல்களாக பாடியருளினால் இந்த 30 பாடல்களையும் பாடுவோர் திருமாலின் திருவருளை என்றும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. தன்னுடைய திறமையால் அந்த வெங்கப் பெருங்கடலை கடைந்து அந்த பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து தேவர்கள் வாழ்வதற்கு தேவர்களின் முக்கியமான அந்த அமிர்தத்தை கடைந்து எடுத்து கொடுத்த திருமாலே பெருமாளே என்று கண்ணபிரானை அழைத்து நாங்களெல்லாம் உடல் முழுவதும் அணிகலன்களை அணிந்து பொற்களால் பொன்னாலான அணிகலன்களை அணிந்து கொண்டு உன்னுடைய திருவடியில் வந்து சேவித்து நிற்கின்றோம் என்று இந்த 30ஆம் நாள் பாடலையும் கூறுகிறாள். பட்டபிரான் அந்த துளசி மாடத்தில் அந்த பிருந்தாவனத்தில் அருகில் தோன்றிய மகாலட்சுமியின் திரு அவதாரமாக இருக்கும் கோதை நாச்சியார் அவதரித்த அந்த தன்னை அதாவது பெருமாளிடத்தில் உன்னை வந்து அடைந்திருக்கும் உன்னை பெறுவதற்கு உன்னை ஒரு கணம் கூட ஒரு க்ஷணம் கூட உன்னை பிரிந்திருக்க இயலாது, உன்னிடமே நாங்கள் இருப்போம் என்று கோதை நாச்சியார் கூறி அருளியிருக்கிறார். இந்த 30 பாடல்களையும்
செந்தாமரை மலர்களை மலர்களால் ஆன அந்த மாலையை அணிந்து கொண்டு கோதை நாச்சியார் தனது பகவானிடத்தில் இவ்வாறு முப்பது நாளும் அந்த கோபஸ்திரிகள் எப்படி தன் கண்ணனை அடைந்தார்களோ அதே போல தானும் அந்த கண்ணபிரானை அடைய வேண்டும். ஒரு கணம் கூட ஒரு க்ஷணம் கூட ஒரு சிறு மணித்தீவு கூட அந்த கண்ணபிரானை விட்டு அந்த ரங்கனை விட்டு பிரிந்திருக்க மனம் இயலாது. எப்போதும் அவனிடத்திலேயே இருக்க வேண்டும். அவனையே சரணடைய வேண்டும் என்று முப்பது நாளும் முப்பது பூமாலைகளாக முப்பது பாடல்களை தந்துருளிருக்கிறார். இந்த முப்பது பாடல்களும் முப்பது சிறந்த ஒரு மக்கள் அதாவது பாவை நோன்பு நோற்று அந்த பெண்கள், குறிப்பாக பெண்கள் எப்படி அந்த பாவை நோன்பை நோற்ற வேண்டும், எப்படி எல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை மிக அருமையாக இந்த முப்பது பாடல்களிலும் தந்துருளிருக்கிறார். நாம் இந்த முப்பது பாடல்களையும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் பின்பற்றி திருமாலினுடைய அருளை பெற வேண்டும், அவனுடைய அருளை பெற்று உய்ய வேண்டும், ஆக பரமபதத்தை அடைய வேண்டும் என்று கூறி இன்று முப்பதாவது நாளோடு இந்த திருப்பாவை காண முப்பது பாடல்களையும் பாடி அருளிய கோதை நாச்சியாரின் அதனுடைய பொருளையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எமக்கு திருமதி சசிகலா நாகராஜன் அவர்கள் இந்த பாடலை பாடி கொடுத்திருக்கிறார். அவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மேலும் நீங்கள் எல்லோரும் திருமாலின் திருவுருளை பெற வேண்டும், பெருமாளின் பேருருளை பெற வேண்டும், கண்ணபிரானின் அனைத்து செல்வங்களையும் பெற்று பல்லாண்டு நாம் அனைவரும் பெருமாளின் சேவையை செய்து அவனுடைய அடியை அடைந்து மேலும் மேலும் நாம் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் அவனிடத்திலே நாம் சரணடைய வேண்டும், அவனுடைய புகழையே பாட வேண்டும் என்று கூறி இந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.